ஜாக்டோ ஜியோ போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஊதியத்திலிருந்து இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நீட் தேர்வில் அரியலூர் மாணவி அனிதா போல மாணவர்கள் பாதிக்கப்பட அரசின் கொள்கைகளே காரணம் என்றும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியும் சூரிய பிரகாஷம் என்பவர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதி கிருபாகரன் மாணவர்கள் பாதிக்கப்பட அரசு மட்டும் காரணம் அல்ல என்றும் போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர் அமைப்புகளும் காரணம் என்றார் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் ஊதியத்திலிருந்து இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிட நேரிடும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் மேலும் எத்தனை ஆசிரியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன ஆசிரியர்கள் எத்தனை பேர் பணியை புறக்கணித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் எத்தனை ஆசிரியர்கள் பணியில் உள்ளனர் தமிழகத்தில் ஆசிரியர்கள் மக்கள் தொகை விகிதாச்சாரம் என்ன ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் ஊதிய விபரம் என்ன அரசு கருவூலத்திலிருந்து ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க எவ்வளவு செலவிடப்படுகிறது தமிழக பட்ஜெட்டில் அது எத்தனை சதவிகிதம் தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் எத்தனை சதவிகிதம் பேர் உள்ளனர் அவர்களின் ஆண்டு சராசரி வருமானம் எவ்வளவு தனியார் பள்ளி ஆசிரியர்களை விட அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறதா ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக பாதிப்படைந்துள்ள பள்ளிகள் எத்தனை போராட்டத்தை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என பனிரண்டு கேள்விகளை தொடுத்த நீதிபதி கிருபாகரன் இந்த கேள்விகளுக்கு வரும் பதினான்காம் தேதிக்குள் பதிலளிக்க அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை அன்றைய தினத்திற்கே ஒத்திவைத்தார்